வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் இருக்க ஒரு அருமையான நீர்வீழ்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது, என்ன டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் கண்ணங்குறிச்சியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ கண்ணங்குறிச்சி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ரெண்டுலேருந்துமே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வாங்க, கண்ணங்குறிச்சியிலேருந்து எப்படி போகணும் பார்த்தீங்கன்னா, கண்ணங்குறிச்சியிலேருந்து ஸோ எமரால்டு வேலி ஸ்கூல் போகிற வழியில் போகணும். ஸோ இதில் போய்கிட்டே இருக்கும்போதே ரைட் எடுக்கணும். வாங்க, எந்த இடத்துல ரைட் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ கண்ணங்குறிச்சியிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ரைட் எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா எமரால்டு வேலி ஸ்கூல் போகிற ரூட்டு. ஸோ நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் ரைட் எடுத்துக்கணும். இந்த இடத்துல ரைட் எடுத்தோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, ரோட்டில் வரவங்கள்ட்ட நீங்கள் புது ஏரி எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ புது ஏரி போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு ரூட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்லாம் கட் ஆகும். புது ஏரி போனதுக்கப்புறம் ஒரே ரோடு தான், அந்த ரோடு எங்கே போய் முடியுதோ அந்த இடம் ஃபால்ஸ் வந்துடும். ஸோ ஆனால் அந்த ரோடுக்கு நேராக போய் மலை அடிவாரத்தில் தான் முடியும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபால்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்கள், புது ஏரி எப்படி போகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூட்டை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு புது ஏரி. இதுக்கப்புறம் ஒரே ரோடு தான், இந்த ரோடு எங்கே முடியுதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபால்ஸ் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வர வழியில் எல்லாமே சூப்பராக இருக்கும். தென்னந்தோப்பு, வயல்காடுகள், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பச்சை பசேன்னு இருக்கும். அருமையாக இருக்கும் இந்த ஏரியா. ஸோ வாங்க, வந்து பாருங்கள், அப்படினா தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். நாம் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா கற்பகம் கிராமம். ஸோ பார்த்திங்கன்னா லெஃப்டில் போர்டு இருக்குது பாருங்கள், கற்பகம் கிராமம். இந்த ஊர் தான், இந்த ஊரில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம், பக்கத்தில் வந்துடுச்சு ஃபால்ஸு. நாம் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைக்கு காரெல்லாம் போகாது. ஸோ அது இங்கேயே பார்க் பண்ணிடணும். பார்க் பண்ணிவிட்டு நடந்தால் போகணும். ஸோ நடந்து போகணும் ரொம்ப தூரம்லாம் நினச்சிடாதீங்க, வாக்கிங் டிஸ்டன்ஸு தான். ஸோ ரொம்ப பக்கத்தில் தான், வாங்க நடந்து போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபால்ஸு. இதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேம் இருக்குது, அந்த டேம்லேருந்து அந்த தண்ணி வருது. ஸோ இந்த ஃபால்ஸ்லேயே நீங்கள் குளிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். ஸோ அதேமாதிரி டேமுக்கு போகிற வழியிலும் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால்ஸ் இருக்குது, ரொம்ப லென்த்தியான ஃபால்ஸு. ஸோ நீங்கள் எங்கே வேணால் குளிக்கலாம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏற்காடு மலையிலேருந்து வர்றதான். ஸோ தண்ணி எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ வாங்க, ஃபால்ஸை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அருமையான ஃபால்ஸ்.
இந்த ஃபால்ஸை பார்த்தாச்சு. ஸோ வாங்க இதுக்கப்புறம் உள்ளே நம்ம டேம் இருக்குது, டேமுக்கு போகலாம். டேமுக்கு போகிற வழியிலே உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் இருக்குது, பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டில் ஏறி நீங்கள் அப்படியே போக வேண்டியதாக ஒரே பாதை தான். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், இது போகிறதுமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்கன்னா நீங்கள் வந்து நேராக அந்த டேமுக்கு போகலாம். டேமுக்கு போகிற வழியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த தண்ணி வர ஏரியா தான். ஸோ நீங்கள் எங்கே வேணால் குளிக்கலாம். போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே அந்த ஃபால்ஸ் தான். ஸோ வாங்க நான் காட்டுற ஒரு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அப்படியே அருமையாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவே நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே பாருங்கள் லெஃப்ட் சைடு பார்த்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு உள்ளே வந்து இது ஒரு பாதை மாதிரி போகும். அங்கே எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பாதை மாதிரி போகும். போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு ஃபால்ஸு தான். ஸோ இது கீழே பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக குளிச்சிட்ருக்காங்க, நல்ல பெரிய ஃபால்ஸு. ஸோ வாங்க இந்த ஃபால்ஸை பாருங்கள். சரி வாங்க நடக்க ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா நம்ம டேமுக்கு போகணும். ஸோ டேமுக்கு போக 10 நிமிஷம் ஆகும். ஸோ இது போகிற வழி எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும், அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். இந்த ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 365 நாளும் தண்ணி வராது. ஸோ எப்பப்போ மழை பெய்தோ அப்போல்லாம் தான் தண்ணி வரும். ஒரு 2 நாள் மழை பெஞ்சதுன்னா ஒரு வாரம் 10 நாள் தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி வாங்க டேமுக்கு போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பக்கமாக வந்துட்டோம். ஸோ போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே தான் இருக்கும், ஏன்னா நம்ம அந்த இது ஓரத்துலேயே தான் போய்கிட்டு இருப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு தண்ணி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம டேமுக்கு வந்துட்டோம், இதுதான் அந்த டேமு. ஸோ ஏற்காடு மலையிலேருந்து வர தண்ணி தான் ஃபுல்லாகவே. ஸோ இந்த டேம்லேருந்து போகிற தண்ணி தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இங்கேயும் நல்லா குளிக்கலாம். ஸோ நல்லா சுற்றி பாருங்கள், ஒரு 2-5 மணி நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நல்ல இடம் தான். ஸோ நல்லா உங்களுக்கு இயற்கை சூழல் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு சேலத்தில் உள்ள ஒரு குற்றாலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குற்றாலம் அளவுக்கு கிடையாது, பட் ஒரு சேலத்தில் உள்ள குற்றாலம் அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே இருக்கும், வாங்க வந்து பாருங்கள்.